ஒரு சூப்பர் ஹாப்பியா போயிட்டு இருந்தேன். சாப்பாடா இதோட நம்மளுக்கு விடிவு காலம் வந்துச்சுன்னா ஹாப்பியா போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்துச்சு. சடனா பார்த்தா ஒரு கேட்டு, இங்க இருந்து வரமாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் தனியா இப்படி வருது, அதனால நானும் வரது இல்ல. ரைட்ல போட்டு திருப்பி அந்த அஸ்ட்ராலஜிட்ட போய் சொன்னோன்னு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது தயவுசெய்து நீங்க நிறுத்திடுங்க, இப்போதைக்கு பண்ணாது. நெக்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா அதோட நம்மளோட ஃபைனல் எபிசோட். ஸோ ஹே மக்கள் எல்லாரும் இருக்கீங்களா, சூப்பராக இருப்பீங்க ரைட்? ஏ ஸோ நம்ம ஸோ நம்ம லவ் ஸ்டோரி சொல்ல இருக்கோம் நம்ம சரிங்களா. இப்போ இந்த எபிசோட் நம்பர் 14 தானே, 15 சாரி 15 சாரி 15 சரிங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சரிங்களா. அது அப்படியே கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் எங்கே போகிற அப்படி பார்த்து செக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த லவ் ஸ்டோரி பற்றி ஒரு கம்ப்ளீட் சீரிஸாக நான் போட்டுக்கிறேன், அதோட பிளேலிஸ்ட் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த மண்டை மேலே இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணுங்கள் மறக்காமல் ரைட். சொல்லதான் இல்லையா வீடுகளை போகலாமா, லெட் கெட் சென்ட் த வீடியோ. ஸோ இங்கே முடித்தோம் நம்ம ஃபைனலாக. ஸோ மம்மி வந்து டாடா வேவே சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க, அந்த மாதிரி போய் ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு சேசிங்கு ஃபைட்டிங்கு ரன்னிங்லாம் முடிச்சுட்டு போய் தண்ணி பாட்டிலாம் கொடுத்து அவன் பஸ்காரம் காரி முடிஞ்சு துப்பி விட்டுருக்காங்களே. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு மம்மி அந்த மாதிரி ரீச் ஆகிட்டு ஓரளவு செட்டில் ஆச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்னடா மம்மி வந்து பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களே எவ்வளோ ஜாலியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஒர்க்கில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம், மம்மி வந்து பேசிட்டு இருந்தாங்க ஜாலியாக தான். ஒரு ஐ மீன் ஓரளவுக்கு ஓகே நார்மலாக வந்துட்டாங்க அவங்களும், அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு கூட நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க சைட்லேருந்து என்ன ஆச்சுன்னு தெரியும், என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஸ்லோலி, ஏன்னா மம்மி வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, நீங்கள் மேரேஜ் டேட் நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து எந்த நல்லனாலும் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டோம் சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நாங்கள் மேரேஜ் டேட்டு கொஞ்சம் அஸ்ட்ராலஜர்லாம் வச்சு மேரேஜ் டேட்டு டைமு எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்றது முன்னாடி இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பண்ணலாமே நல்லா டீட்டெயிலாக நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் எல்லாமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி தான் அப்படின்னே. அவர் என்ன சொன்னார்ன்னா, சரிப்பா இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓ இஷ்டம் தான் ஓ லைஃபு, சரியா நான் இதில் தலையிட மாட்டேன், பட் என்னை கூப்பிடாத அப்படின்னு சொன்னார் மேரேஜுக்கு. எங்கள் என்னப்பா நீங்களாமே எப்படி மேரேஜுக்கு ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஒரு ரெண்டு நாள் அப்படியே போச்சு அந்த கான்வர்சேஷன். கொஞ்சம் இதில் தான் போச்சு, அப்பா சைட்லேருந்தோ இல்லை நான் வரமாட்டேன் நான் எனக்கு பிடிக்கல அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே சரி பரவாயில்ல சரி வரம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் யார்ட்டுமே நாங்கள் யார்ட்டுமே காசுலாம் கேட்கல, நானே வந்து அங்கே ரெண்டு பேருமே கொஞ்சம் லோன் மாதிரி எடுத்து நாங்கள் அதை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் மேரேஜ் தான், சின்ன மேரேஜ் தான், பட்ஜெட் மேரேஜ் ரொம்ப சின்ன மேரேஜ் தான். 15-25 members தான் கூப்பிட்டோம் நாங்கள். நாங்களே வந்து ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த லோன் எடுத்து மேரேஜ் பண்ணிட்டு அதுவும் நாங்கள் தான் ரீபே பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் மேரேஜ் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே இதுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தோம். நான் வந்து எனக்கு எங்கள் எல்லாம் சொன்னாங்க ஏன் மேரேஜ் ஒரு கிளிகிளிப்பாக அந்த எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றதால. ஸோ எனக்கு அன்கிதாக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அவ்வளோ ரொம்ப ஒரு பட்ஜெட்டாக எப்படி சொல்லுங்கள் மேரேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 lakhs to 2 lakhs தான் ஆச்சு எங்கள் மேரேஜ் சரிங்களா. எல்லாமே சொல்கிறேன் இன்க்ளூடிங் வந்து எங்கள் நாங்கள் வெளியே எங்கே பண்ணல மேரேஜ், நாங்கள் வெளியே போனோம் அவ்வளோதான். வெளியே எங்கே பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நாங்கள் லாஸ்ட் வீட்டில் தான் சொல்ல போகிறோம் அது கடைசியாக. ஸோ இன் டவுன் இல்லை, லோக்கல் பிளேஸ்ல இல்ல, வெளியே போய் தான் மேரேஜ் பண்ணது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வெளியே போய் மேரேஜ் பண்ணிருந்தாங்க சரிங்களா. சோ அது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 2 lakhs தான் ஆச்சு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கும் அந்த மேரேஜ் என்ன சரிங்களா. இதுலயே அந்த 2 lakhs எங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் அப்புறம் தாலி வாங்குறது அது வாங்குறது எல்லாமே போயிடுச்சு. எப்படி சொல்றது இன்விடேஷன்ஸ் கூட நாங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாமே போயிடுச்சு அது எல்லாமே. ஆமா இன்விடேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா மம்மி வந்துட்டு போனது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஸோ இந்த 2 months தான் கையில இருந்துச்சு. ஸோ நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், நவம்பர் இந்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நவம்பர் மந்த் தான் நம்ம ஆனிவர்சரியே. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எந்த டேட்ல நமக்கு ஆனிவர்சரி இருக்கும்னு, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இது கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ நாங்கள் அப்போலாம் பத்திரிக்கைலாம் அடிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன பார்த்தா பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சு ரொம்பலாம் இருக்கிற மக்களே, நாங்கள் அடிச்ச மொத்தம் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா 40-50 தான், அதில் இப்போ வேண்டிய 20 வீட்டில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு சொன்னோம் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படின்னு. எங்கள் அம்மா ஆஃபீஸில் கொஞ்சம் பேர் கொடுத்தோம், அப்புறம் வந்து எப்படி இவங்க ஊருக்கு கொஞ்சம் கூரியர் பண்ணோம் நாங்கள். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க 2-3 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம், ஏன்னா ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணுறது யாரும் எப்படி சொல்கிறது இது நடக்குமான்ற இதில் போயிட்டு வர பண்ணிட்டு இருக்கிறதால நாங்கள் அந்த லிமிட்டில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ எல்லாமே ஒரு சூப்பர் ஹாப்பியாக போயிட்டு இருந்தேன் சாப்பாடாக இதோட நம்மளுக்கு விடிவு காலம் வந்துச்சுன்னா ஹாப்பியாக போயிட்டுருக்கேன் போயிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தா ஒரு கேட்டு, இதான் எப்படி நம்மளுக்கு ஜாலியாக போவோம் இல்லைங்களா, எப்படி போகலாம் என்ன ஆச்சுன்னா
அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மம்மி கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நான் கேட்டேன் மம்மி இந்த மாதிரி எப்போ பிளான் இருக்கு, ஏன்னா அக்டோபர் முடிய போகுது, இப்ப நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது, டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணனும், எல்லாரும் எப்ப வரீங்க, புக் பண்ணிட்டீங்களா இல்ல என்ன பிளான் என்ன ஏது எப்படி அந்த மாதிரி கேட்ட உடனே, இல்லப்பா நான் வந்து போய் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே, ஏன்னா அவங்களே போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அங்கிட்ட வந்து அங்க மேரேஜ் பிளான் பண்ணிருக்கா. ஸோ அவங்க வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க, அங்க வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ என்னோட சின்ன மாமா வந்து என்னோட மம்மிக்கு ரொம்ப க்ளோஸ், வரமாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் தனியா இப்படி வருது அதனால நானும் வரது இல்ல அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இது புரியல, அவங்க வந்தாதான் அங்க இருந்து எல்லாரும் வருவாங்க, ஏன்னா நான் அவங்க பொண்ணு, அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் பின்னாடி அவங்க எல்லாம் வருவாங்கன்னு. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் சைடு இந்த சைட்லேருந்து யாருமே வரதில்லை, நான் அங்கே வந்து தனியாக என்ன பண்ண போகிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் வந்து இது வந்து கொஞ்ச நாள் தள்ளி விடுங்க, என்னென்னா கொஞ்சம் இப்போ நிறுத்துடுங்க, அவ்வளோதான். இது கேட்ட உடனே வந்து நூடுல்ஸ் சட்டைனா, பிகாஸ் இன்னும் ஒரு 2 weeks to 3 weeks கூட இல்லை மேரேஜ்க்கு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நான் தான் சில வெளியே போய் மேரேஜ் பண்ணுறோன்னு அந்த இடத்துக்கே நான் 2 to 3 times போய் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு வரணும், எல்லாமே பண்ண ரொம்ப இடத்துலயும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஐ மீன் சில இடத்துல ஃபுல் பேமெண்ட் எல்லாம் கூட பண்ணிட்டேன். ஸோ அதனால எங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, மறுபடியும் ஒரு இதுவாக என்ன பண்ண எப்படி இது நடக்குமோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லி ஒன் டே அப்படி நாங்கள் ஐடியில் விட்டுட்டோம். அப்புறம் வந்து சரி என்னடா அது இவ்வளோ தடங்கள் வருது, என்ன தான் இப்படி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம், இல்லை ஃபஸ்ட் அஸ்ட்ராலஜர்கிட்ட போனோன்னு. சரி திருப்பி அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்கலாம் அப்படின்னு போயிட்டு என்ன கேட்டோன்னே, அவர் வந்து என்ன சொன்னோன்னா, இல்லை ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, ஒருத்தர் மட்டும் இல்லை ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து இல்லை பண்ணலாம் அப்படின்னு அவர் நார்மலாக தான் சொன்னார். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க மம்மி திருப்பி ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஐடியில் போட்டு சரி திருப்பி அந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் சொன்னோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தயவுசெய்து நீங்கள் நிறுத்திடுங்க, இப்போதைக்கு பண்ணாதீங்க, அம்மா வரட்டும், அம்மா உடம்பு சரியில்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னு அவரும் ஒரு ஹோப்லெஸ்ஸாக சொல்லிட்டார். எங்களுக்கு ரொம்ப கடுப்பு போச்சு, என்னடா இது இப்படியே எல்லாமே முடிஞ்சிச்சு கடைசி டைமில் இடம்லாம் சொல்கிறாங்களே. மெயின் என்னன்னா, சரி எங்களுக்கு வந்து அதில் அமௌண்ட் தான் பெருசு, நீங்கள் ஏன்னா இப்போ அமௌண்ட் பெருசுன்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. அந்த 2 lakhs அப்போ எங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம், 2 crore அது நாங்கள் எப்படி கடன் அடைப்போன்றது எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பயம் எங்களுக்கு அது. ஆக்சுவலி அதுக்கப்புறம் கூட நாங்கள் வேலை செஞ்சு அந்த கடன் இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2.5 years ஆச்சு. ஆமாம், என்னன்னா எங்களுக்கு ஏன்னா நாங்கள் அப்போ ரெடியே இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் அந்த மேரேஜ்க்கே எங்களுக்கு வேணான்றது மாதிரி சடனாக மம்மி வந்தாங்க, அவங்களும் ஓகே சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் ஓகே சொன்னப்போ தான் எங்கள் ஸ்டார்டே பண்ணோம் நாங்கள். அதில் பாதி கூட இல்லை, எப்படி சொல்றேன், 95% எல்லாம் ஒர்க் முடிஞ்சிச்சு, அந்த லாஸ்ட் 5% அப்போ தள்ளி போட்டுருச்சு. இப்போ தாலி பர்ச்சேஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் புக்கிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படின்னா அக்டோபர் மிட்டுக்கு அப்புறம் ஸோ ஒரு 3rd week 3.5 weeks இருக்கும். நவம்பர் 2nd week தான் நம்ம மேரேஜ், நான் இன்னொரு கொடுத்துருக்கேன், நவம்பர் 2nd week தான் நமக்கு மேரேஜ். இப்போ என்ன பண்ணுறது, ஏன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ண எல்லாமே நமக்கு தான் வேஸ்ட், எல்லா ஃபுல் மணி வேஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிச்சு இது பண்றது ரொம்ப, அது வந்து கனவு மாதிரியே இருக்கும். அவன் ஏன்னா இதை ஒப்பனா சொன்னா யாரும் சப்போர்ட் இல்லை, ஃபினான்ஷியல் யாரும் சப்போர்ட் இல்லாதால நாங்களா தான் இது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல என்ன நம்மளுக்கு என்னன்னா, பேரண்ட்ஸோட பணம் நல்லா இருக்கும், நம்ம இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதே அதுதான், ஏன்னா லவ் பண்ணுவோம் கல்யாணம் நாங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவோம் தெரியாது, எல்லாரும் பேரண்ட்ஸ் இருக்கணும், ஏன்னா ஒரே பொண்ணு அவங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்க அவ்வளோ ட்ரை பண்ணோம். நல்ல முடியாது அப்படின்னு அவங்க மம்மி சொல்லிட்டாங்க எங்களுக்கு, அப்படியே நொந்து நூடுல்ஸ் இடம்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் என்ன பார்த்தோன்னா, இவங்க மம்மிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், நானே ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், சரி பாப்பா உடம்பு சரியில்லைன்னு போது நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன கல்யாணம், நாங்கள் கடைசியில் எங்களுக்கு ஒரு 40,000 சம்திங் தான் கையில் வச்சுருந்தேன் நான், அந்த 40,000 இப்போ வச்சு இந்த அமௌண்ட் இருக்குது இருக்குது, இந்த அமௌண்ட்டில் நம்ம டிக்கெட் புக் பண்ணி ஃபஸ்ட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டேன் நான். ஏன்னா வந்து சொல்கிற ஒரு 40,000 to 30,000 தான் இருந்துச்சு, ரிமைனிங் எல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. சரி இந்த 40,000 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் கடைசியாக. யா ஏன்னா அங்கே நாங்கள் வெளியே போய் மேரேஜ் பண்ண சொன்னேன், அங்கே ஃபுட்டு கூட நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன் நான், யோசிச்சுக்கோங்க நாங்கள் சாப்பிட வேண்டிய ஃபுட்டு கூட வந்து வரவங்க சாப்பிட்ற ஃபுட்டு கூட எல்லாமே பேமெண்ட் பண்ணியாச்சேன், அந்த மண்டபம் அது எல்லாமே எல்லாம் ஃபுல் டெக்கரேஷன் தான் எல்லாமே முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் சொல்கிற 30,000 தான் மிச்சினு கையில் இருக்குது, அது நம்ம போயிட்டு வந்தலாம், இதெல்லாமே பரவாயில்ல என்ன பண்ணுறது நம்ம தலையில் அப்படி தான் இருக்கு போல இருக்குது, நம்மளுக்கு கடன் கட்டணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் அந்த இடத்துக்கு.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மம்மி ஃபோன் எடுக்காமல் போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறது இது பண்ண ஒரு ரெண்டு நாள் அமைதியாக உட்காந்து இருந்தேன். அப்புறம் நானும் ஃபைனலில் வந்து அன்கிட்ட முடிவு பண்ண நான் சொன்னேன் அன்கிட்ட, சரி பாப்பா இவ்வளோ தடவை இருந்துச்சு. இதில் ஹைலைட் வேறு என்னென்னா, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க தான் இருக்காங்க மெயினாக, அவங்க தான் எங்களுக்கு பேக் போனால் அந்த இடத்துல இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் இறந்துட்டார் வேறு எங்களுக்கு, அது ஒரு பக்கம். ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களும் மேரேஜ் பண்ண முடியும் எங்களுக்கு, அவர் 10 days கூட இல்லை மேரேஜ் பண்ணி அவர் இறந்துட்டார் வேறு எங்களுக்கு என்ன பண்ணுறது. இப்போ அவங்களும் அப்போ எப்படி சொல்கிறது, அவங்களும் ஒரு 6 பேர் தாங்க மொத்தமே, நாங்கள் 11 பேர்னா அவங்க 6 பேர், அவங்களும் 6 பேர் அப்படியே இல்லை. இப்போ அது ஒரு பக்கம் எங்களுக்கு என்னடா, ஆளுங்களும் தனியாக போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம கூட யாருமே இல்லை. கடைசியில் மேரேஜ் பண்ணுறது நானும் மட்டும் தான் இருப்போம் பிள்ளைகள், நானுமே இருப்போம்னு கூட தெரியல. மேரேஜ் அவ்வளோ எங்களுக்கு ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது கஷ்டமாச்சு, ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து இவங்க தான் அந்த டைமில் ரொம்ப சஃபர் பண்ணது. ஏன்னா என்னோட சைட்லேருந்தும் சரி அவங்க சைட்லேருந்தும் சரி எல்லா ப்ராப்ளம்ஸும் இவங்களுக்கு தான் வந்துச்சு. எனக்கும் வந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட்டு என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் வந்து கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்ததும், அதுக்கப்புறம் அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து இறந்ததும், அப்போ வந்து பெரியம்மா இவங்களுக்கு எல்லா சைட்ல இருந்தும் அடி 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 அடி. அதுக்கப்புறம் கடைசியா இவ்வளவு செஞ்சுட்டு கூட நம்மளால என்ன யோசிச்சு பயம் வந்துருச்சு. என்னன்னா இவங்களும் இப்படி இந்த மாதிரி இறந்த உடனே இவங்க மம்மிக்கு உடம்பு சொல்லி அப்படி பக்குனே போச்சு எனக்கு, ரொம்ப பயந்துட்டாங்க. பெருசா பரவாயில்ல வேணும் விட்டு நிறுத்தில, நம்ம போயிடலாம் அந்த மாதிரி போய் பார்த்தோம் என்னன்னு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நாங்க. ஏன்னா அது எப்படி சொல்றது, அதான் சொல்லி இத்தனை ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு திருப்பி இது பண்ணுமா அப்படின்றத ஆயிப்போச்சு எனக்கு. சரி நானும் ஒரு இதுல போயிட்டு சரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அங்கிதா சொன்னா அவளும் வந்து ஒரு ஆசோலேஷன் வந்துட்டான். சரி பரவாயில்ல ஓகே நீ சொல்றது எனக்கு என்ன பண்றது, அவளுக்கும் என்ன சொன்னா எனக்கு என்ன பண்ண சுத்தமா புரியல. என்ன தெரியும் டிசிஷன் ஃபேக்டர் நாங்க ரெண்டு பேர் தான் சில, அதில் மெயினாக நான் தான் சொன்னேன். ஏன்னா இவன் சொல்லுவோம் பண்ணலான்றது, பட் நம்ம அது எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா மம்மி அவங்க நாம தான் அதுவும் பார்க்கணும் நம்ம. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் ரெண்டு பேரும் அப்படி சைலண்டாக வந்து நின்றுட்டோம் நாங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் மேரேஜ்க்கு 1 week முன்னாடி ஒரு 3 days முன்னாடி கூட நாங்கள் மேரேஜ்க்கு கிளம்புவோம் அப்படியே டவுட்டாக இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு அதெல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட சொல்கிறோம். தயவுசெய்து கோவப்படாதீங்க, ஏன்னா இவ்வளோ சின்னசா இருக்குன்றது. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அதோட நம்மளோட ஃபைனல் எபிசோட், அப்போ தான் மேரேஜ் இது வந்து உங்களுக்கு ஃபைனல் எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட் தான். ஸோ அதனால இது நாங்கள் சின்னசாக சொல்கிறோம். நாங்கள் சரிங்களா மேரேஜ் ஆச்சா இல்லையா, பட் எப்படி அது ஆச்சு என்ன ஆச்சு என்னென்னலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அந்த டைமில் கூட அப்படின்றது சொல்கிற மாதிரி இல்லை. மேரேஜ்க்கு மூணு நாள் முன்னாடி கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து கிளம்புவோம் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், கடைசியா நம்ம வந்து எப்படி அதை ஜெயிச்சோம். இதுல நடுல எனக்கு காசு ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துச்சு எனக்கு சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணோம் என்னன்ற இதுல எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நெக்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு சூப்பரா சொல்றோம். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து நாங்க சில கமெண்ட்ஸ் நாங்க படிச்சு காமிக்கணும் இருக்கோம் சரிங்களா, அதையும் நாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட சொல்றோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, சோ அந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்து லாஸ்ட் எபிசோட தான் இருக்கும், ஐ மீன் நெக்ஸ்ட் எபிசோட் தான். சோ மறக்காம அந்த நெக்ஸ்ட் எபிசோட் மறக்காம பாருங்க. இந்த எபிசோட் பார்த்தா உங்களுக்கு அந்த எபிசோட் புரியும் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு மேரேஜ் டே, நம்ம மேரேஜ் வந்து எங்கே பண்ணியிருப்போம், மேரேஜ் டேட் என்ன, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயரே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கள் மேரேஜ் டேட் என்ன, நவம்பர் சொல்லிட்டேன் 2nd week சொல்லிட்டேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் எங்கே கல்யாணம் பண்ணியிருப்போம், எந்த டேட்டில் கல்யாணம் பண்ணியிருப்போம். ரைட், ஸோ வீடியோ பார்க்கலாமா? எஸ், பை பை.